ஃபேக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா WCC3 மட்டும் இல்லாமல் நிறைய கிரிக்கெட் கேம்லேருந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த அப்டேட்லாம் கொடுத்து சின்ன சின்ன கேம்லாம் பெரிய பெரிய கேம் ஆகிட்டு இருக்கு. அது நம்ம போன வருஷம்னு பார்த்துருப்போம், டாப் 5 கிரிக்கெட் கேம்ஸ் பார்த்துருப்போம், டாப் 10 கிரிக்கெட் கேம்ஸும் பார்த்துருப்போம். ஆனால் அந்த கிரிக்கெட் கேம்ஸ் டே சும்மா இருப்பா, வீடியோ எடுக்க முடியல, மொத்தம் தான் இங்கே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு சும்மா இருக்கும். சாரி, போன வருஷம் நம்பர் ஒன் நம்பர் டூ இருந்த கிரிக்கெட் கேம் கூட இப்போ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் கூட போயிருக்கலாம். அதே மாதிரி நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன்ல இருந்த கேம் கூட நம்பர் த்ரீ நம்பர் டூ கூட வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ நம்ம அதை பத்தி பார்க்க வரோம்னா டாப் 10 கிரிக்கெட் கேம்ஸ் பற்றி பார்க்க போறோம். இதுல வந்து நீங்க நிறைய பேர் எதிர்பார்க்குற கிரிக்கெட் கேம்ஸும் வரலாம், எதிர்பார்க்காத சில கிரிக்கெட் கேம்ஸும் வரலாம். இதுல நம்ம பார்க்க போற சில கிரிக்கெட் கேம்ஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீச்சர்ஸும் பண்ணாத ஃபீச்சரும் அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்டேட்ல. நம்ம என்னென்ன கிரிக்கெட் கேம்ங்கிறது இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்த்தோம். இப்போ நம்ம டாப் 10ல என்ன கிரிக்கெட் கேம் இருக்குன்னு பார்க்கலாம். டாப் 10ல இருக்கிற கிரிக்கெட் கேம் வந்து எபிக் கிரிக்கெட் பீக் லீக் தான். இந்த கேம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பரான ஒரு கேமாக தான் இருக்குது. அதாவது 2GB ரேம் 1GB ரேம் மொபைல் இருக்கிறவங்களாம் இந்த கேம் வந்து நல்லாவே ப்ளே பண்ணலாம். அந்தளவுக்கு இந்த கேமில் வந்து சூப்பரான ஒரு ஸ்மூத் கேம் ப்ளே பண்ணலாம். இதில் இதுலேருந்து டோர்னமெண்ட்ஸ் சொல்ல போனால் நிறையா இருக்குங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் WCC2 எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருந்தனோ அதே அளவுக்கு எபிக் கிரிக்கெட்டும் லைட்டாக ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ நான் WCC2 ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சின்ன பையன் வந்து எப்பிக் கிரிக்கெட் ப்ளே பண்ணலாம். அப்போ இந்த கேம் எப்படி நல்லா இருக்குமானு கேட்டு நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த கேமை பற்றி தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நல்ல கேம் தான். கிராஃபிக்ஸ் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் பேட்டிங்லாம் ரியல் டைம் பேட்டிங்லாம் சூப்பராக இருக்குங்க. கிரவுண்ட் வந்து பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ரியலான கிரிக்கெட் ப்ளே பண்ணுற அளவுக்கு ஃபீல் கொடுக்குற கேம் தான் இந்த கேம். இந்த கேம் வந்து ஃபைல் சைஸ் ஒரு 200 and something தான் வரும். ஆனால் பெரிய லெவல் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, 4.1 கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட்ஸும் சூப்பராகவே இருக்குது. எல்லோருமே ப்ளே பண்ணலாம், நல்ல ஒரு கிரிக்கெட் கேம் தான். இந்த கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் டோர்னமெண்ட் சொல்ல போனால் இந்த கேமில் வந்து சில டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே பெய்ட் பண்ணுறதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க, ஃப்ரீயாகவும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் டாப் 9ல் எந்த கிரிக்கெட் கேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சச்சின் சகா ப்ரோ கிரிக்கெட் தாங்க. இந்த கேமோட ரேட்டிங் 4.1 கிட்ட கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குங்க. டவுன்லோட்ஸ் ஒரு ரீசெண்டான டவுன்லோட்ஸ் வந்துருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அப்கமிங் வீடியோஸில் வந்து டவுன்லோட்ஸ் அடிப்படையில் எந்த கிரிக்கெட் கேம் ஃபஸ்ட் இருக்குது நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். ஆனால் ஃபியூச்சரை கம்பேர் பண்ணி எந்த கிரிக்கெட் கேம் இந்த டாப்பில் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டாப் 9ல் இருக்கிற கேம் இந்த சச்சின் சகா ப்ரோ கிரிக்கெட் தான். இந்த கேமில் வந்து ஃபியூச்சர்னு சொல்லப்போனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் டோர் இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிவிபிலாம் கொடுத்துருக்காங்க, ப்ளே பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் நம்ம பெரிய பெரிய ஃபியூச்சர்ஸ் இந்த கரின் மோட் இந்த மாதிரி ஃபியூச்சராக எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான சில மோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் 8ல் இருக்க கிரிக்கெட் கேம் என்ன கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்மளால் ப்ளே பண்ணிக்கிட்டு நம்மளாம் வீடியோ போட்டிருந்த ஒரு கிரிக்கெட் கேம் தாங்க, வேர்ல்டு கிரிக்கெட் பேட்டில். இப்போ இதில் வந்து ரீசன் அப்டேட் கொடுக்குறதே இல்லை. அண்ட் ஓல்டர் வெர்ஷன் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த கேம்லாம் சப்போர்ட் ஆகும். இப்போ உள்ள நியூ வெர்ஷன் மொபைலுக்குலாம் இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கே இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மொபைலில் இந்த வேர்ல்டு கிரிக்கெட் பேட்டில் கேம் இருக்கா அண்ட் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு வருதா இல்லையாங்கிறத நீங்கள் மறக்காமல் காமிச்சு காமிங்க. இந்த கிரிக்கெட் கேமில் வந்து நிறையா இருக்குங்க மோட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் தான் இருக்குது. இந்த கேமில் இன்னும் அவங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டு இன்னும் ஆனில் இருந்துருந்துச்சுன்னா இந்த கேம் கண்டிப்பாக டாப் 5க்குள்ளே வரது கூட ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது, NPL இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாக ப்ளே பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. பேட்டிங் பவுலிங் எல்லாமே கொஞ்சம் ரியல் டைமாக இருக்கும். அண்ட் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் டிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாகவும் இருக்குங்க. ஜெர்சி எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், கிரவுண்ட்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ப்ளே பண்ணுறதுக்கு பவுலிங் ஆக்ஷன் அண்ட் ரியல் டைம் பேட்டிங் ஆக்ஷன் எல்லாமே கொஞ்சம் ரியலாகவே இருக்கும், ஷார்ட் ஆடுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனால் இந்த கேம் வந்து இப்போ டாப் 8ல் தான். அண்ட் டாப் 7ல் இருக்கிற கிரிக்கெட் கேம் என்ன கேட்டிங்கன்னா வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் லைட். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் WCC3 WCC2லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் நம்மளும் ப்ளே பண்ணிக்கிற ஒரு கிரிக்கெட் கேம் தாங்க வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் லைட். ஒரு வேற மாதிரி தரமான கேமுங்க. இந்த கேம் பற்றி சொல்லப்போனால் 500 MP ரேம் இருக்கிற மொபைலில் கூட இந்த கேம் ப்ளே பண்ணலாம். வெறும் 67-69 MP கிட்ட தான் வரும், வேற மாதிரி ஒரு கேமுங்க. இந்த கேமில் ஃபுல் ரியலாக இருக்குங்க எல்லாமே. அது நம்ம ஒரு கிரவுண்டில் இறங்கி நம்ம பேட்டிங்கான எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு ரியல் டைம் ஃபீல் கொடுக்குற கேம் தாங்க இந்த கேம். இந்த கேமில் வந்து பேட்டிங் பவுலிங் எல்லாமே செமையாக கொடுத்துருப்பாங்க, டோர்னமெண்ட் எல்லாமே நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கேமில் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மோட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் நீங்கள் அதில் ப்ளே பண்ணுறது நல்லாவே இருக்குங்க. சில டோர்னமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் குயிக் ப்ளே மேட்ச் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு குயிக் ப்ளே ப்ளே மேட்ச் ஆடி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கேம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத. பேட்டிங்லேருந்து பவுலிங் அண்ட் கேட்ச் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்பவே ரியலாக கொடுத்துருப்பாங்க. பேட்டிங் பண்ணுறது தான் அல்டிமேட்டாக இருக்குங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் மொபைலில் இன்னும் இந்த வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் லைட் இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கேமில் வந்து கிராஃபிக்ஸ் நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது, ஆவரேஜாக தான் இருக்கும். டாப் 6ல் எந்த கிரிக்கெட் கேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட் கேம் தாங்க சச்சின் சாகா. ஒரு லிஜெண்டோட கேம், ஆனால் அந்த கேம் லிஜெண்ட் அளவுக்கு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி ஆகும். கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பட் நிறைய டோர்னமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு இந்த கேமில் வந்து பெரிய அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக எந்த ஒரு அப்டேட் அவங்க சரியாக கொடுக்கல. பட் டாப் 6ல் வர்ற அளவுக்கு அந்த கேமில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
பெரிய பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் ஆனால் ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல. சச்சின் சகா ஒரு நல்ல கிரிக்கெட் கேம் தான், கிராஃபிக்ஸ் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது, டீசெண்டாக தான் இருக்கும். இந்த கேமை வந்து 2GB RAM 3GB RAMல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சின்ன கேம் தான், ரொம்ப பெரிய கேம் சொல்ல முடியாது. சின்ன கேம், கிராஃபிக்ஸ் பெரிய அளவுக்கு இருக்காது. பேட்டிங் பவுலிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் கொஞ்சம் ரியலாகவும் இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ டாப் ஃபைவ்ல என்ன கிரிக்கெட் கேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் பட்டைய கிளப்பி இருந்த ஒரு கிரிக்கெட் கேம் தாங்க RC20. ஒரு வேற லெவலான ஒரு கிரிக்கெட் கேமுங்க. என்னடா இந்த கேம் டாப் ஃபைவ்ல தான் வருதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆமாங்க. ஏன்னா ரியல் கிரிக்கெட் 22 இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரியல் கிரிக்கெட் 20 வந்து கண்டுக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேமில் அப்டேட் கொடுக்காம போயிட்டாங்க. லாஸ்ட் அப்டேட் எப்போ கொடுத்தாங்கிறது நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த அப்டேட் என்னங்கிறதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பக் ஃபிக்ஸ் அப்டேட் தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கேமை டோட்டலாகவே இங்கே மறந்துட்டாங்க. அதாவது ஒரு காலத்தில் வேறு மாதிரி இருந்த ஒரு கிரிக்கெட் கேமுங்க ரியல் கிரிக்கெட் 20 கேமு. அந்த கேமை சுத்தமாக கண்டுக்கிறது இல்லை. உங்கள் மொபைலில் நீங்கள் இன்னும் ரியல் கிரிக்கெட் 20 கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ரியல் கிரிக்கெட் 20 கேமில் வந்து நிறையா மோட்ஸ் இருக்குங்க, நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ரோட் டு வேர்ல்டு கப் அது இதுன்னு நிறையா இருக்குங்க. அண்ட் மல்டிப்ளேயர் சொல்ல தேவையில்லை, வேற மாதிரியான ஒரு மல்டிப்ளேயர் மோட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கிரிக்கெட் கேம்லேயே இவ்வளோ டோர்னமெண்ட் இவ்வளோ மேட்சஸ்லாம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கிரிக்கெட் கேமில் தான் கொடுத்துருப்பாங்க. ரோட் டு வேர்ல்டு கப்பு, ரோட் டு NPL இந்த மாதிரி நிறையா கொடுத்து வச்சிருப்பாங்க. பவுலிங் பேட்டிங் எல்லாமே கொஞ்சம் ரியலாகவே இருக்கும். அண்ட் ரியல் ஜெர்சிஸ் கூட இந்த கேமில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கேமில் வந்து ரியல் ஜெர்சிஸ் கூட கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு கிரிக்கெட் கேமுங்க. இந்த கேமில் தான் கொஞ்சம் ரீசெண்டாக அப்டேட் கொடுக்குறது இல்லை. RCPL ஆக்ஷன் இருக்குது, RCPL நம்ம ப்ளே பண்ண அந்தளவுக்கு ஒரு நல்ல கேம் தான். ஆனால் அந்த கேமில் வந்து ரீசெண்ட் அப்டேட் கொடுக்காதனால இந்த கேம் வந்து டாப் ஃபைவ்ல இருக்குது. இப்போ டாப் ஃபோரில் எந்த கிரிக்கெட் கேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க நான். ஏன்னா இந்த கேமில் வந்து அந்தளவுக்கு நிறையா டோர்னமெண்ட்ஸ் இருக்காது, நிறையா மோட்ஸ் இருக்காது. அப்போ எதுக்கு அந்த கேம் வந்து டாப் ஃபோரில் வந்துச்சு கேட்டிங்கன்னா, குட் கிராஃபிக்ஸ்ங்க, பார்க்குறதே கொஞ்சம் ரியலாகவே இருக்குங்க. எல்லாமே கொஞ்சம் ரியலாகவே கொடுத்துருப்பாங்க அவங்க. ரியல் ஃபேஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் பேட்டிங்லேருந்து பவுலிங்லேருந்து ரியல் அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு ஒரு மினி சைஸ் கிரிக்கெட் 19 PC ப்ளே பண்ணக்கூடிய கிரிக்கெட் 19 கேம் இருக்கு. அந்தளவுக்கு ஒரு கேமுங்க. என்ன கேம்னு நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, ட்ரீம் கிரிக்கெட் 24. ஒரு வேற மாதிரி ஒரு கேமுங்க. அதில் வந்து பெரிய அளவுக்கு மோட்ஸ் இருக்காது, பெரிய அளவுக்கு டோர்னமெண்ட்ஸ் இருக்காது, மல்டிபிள் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த கேம் இப்போ ஒரு ஸ்டார்டிங் லெவல் கேம் தான், பீட்டா லெவல் கேம் தான் அவங்க டெஸ்டிங்காக விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போதே அந்த கேமில் வந்து கிராஃபிக்ஸ் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பேட்டிங் பண்ணுறதுலேருந்து பவுலிங் வரைக்கும் எல்லாமே ரியலாக இருப்பாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கேமில் ரீப்ளேயே இருக்காதுங்க. இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஆடிப்போம், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஷார்ட் ஆடிப்போம். இப்போ நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, மறுபடியும் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஹெலிகாப்டர் ஷாட்லாம் ஆடிருப்போம். ஆனால் அது ரீப்ளே கூட நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற கேம் ஏன்னா டாப் ஃபோரில் வச்சுருக்கேன் கேட்டிங்கன்னா, கிராஃபிக்ஸ் தாங்க. ஒரு குட் லெவலில் ஒரு கிராஃபிக்ஸ் தான் வச்சுருக்காங்க. அந்த கேம் சொல்லப்போனால் கிரிக்கெட் 19 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிசி லெவலில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் 19. அந்த கிரிக்கெட் கேமோட மினி கிரிக்கெட் 19 சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த கேம் கிராஃபிக்ஸ் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஒரு மினி லெவல் கிரிக்கெட் 19 கேமை வந்து மொபைலில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமில் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருந்தா, அவங்க நிறையா டோர்னமெண்ட்ஸ் நிறையா மோட்ஸ்லாம் கொடுத்துருந்தா மேபி நம்பர் 2 நம்பர் 1 கூட வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு இருக்குங்க பேட்டிங் எல்லாமே ரியலாகவே இருக்குங்க. ஆனால் இந்த கேமே அடிச்சு தூக்கிற அளவுக்கு இன்னும் நிறைய கேம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. காட்ஸ் ஆஃப் கிரிக்கெட், இந்த மாதிரி டிஎல்எஸ் நிறைய கிரிக்கெட் கேம் வந்துருக்கு. இந்த கிரிக்கெட் கேம்லாம் வந்தால் தான் நமக்கு தெரியும் டாப் 3 அப்படிதான், டாப் 2 அப்படிதான், ஏன் டாப் 1 கூட பிடிக்க சான்ஸ் இருக்குது. அந்த கேம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இன்னும் டாப் 5 கிரிக்கெட் கேம்ஸில் போகலாம். அது எந்த லெவலில் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் ரிவ்யூ கூட நம்ம போகலாம். அந்த கேம்லாம் இன்னும் வரலை. ஆனால் இப்போ டாப் 4 இருக்கிற கிரிக்கெட் கேம் இந்த ட்ரீம் கிரிக்கெட் 24. நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க இல்லையாங்கிறதையும், அந்த கிராஃபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. டாப் 3 எந்த கிரிக்கெட் கேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் இந்த கிரிக்கெட் கேமை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், நிறையா பேர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. 1GB RAM 2GB RAM இருக்கிறவங்க எல்லோரும் இந்த கேமை பற்றி பேசியிருப்பாங்க. இன்னும் அந்த கேம் தான் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான கேமாக இருக்கும். என்ன கேம்? வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2 WCC 2. கடந்த 5 ஆண்டு காலமாக நம்பர் 1 கிரிக்கெட் கேம் இருக்கக்கூடிய, அதை டவுன்லோட்ஸ்லேயும் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 கிரிக்கெட் கேமாக இருக்கக்கூடிய கேம் தாங்க W. வேற மாதிரி தரமான ஃபியூச்சரை கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த கேம் வந்து டாப் 3 வந்திருக்கு. இல்லைனா அந்த கேம் வந்து கண்டிப்பாக டாப் 5 டாப் 6 தான் இருந்திருக்கும். ஏன்னா எந்தளவுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, WCC 3 இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபியூச்சர் மை கேரியர் மோட், இந்த மாதிரி ஃபியூச்சர் அண்ட் கஸ்டமைஸ் ஃபியூச்சர் எல்லாமே அவங்க WCC 2 கொடுத்துருக்காங்க. WCC 2 ஆல்ரெடி ஒரு கஸ்டமைஸ் ஃபியூச்சர் இருந்துச்சு மினி சைஸில். அது வந்து எந்த ஒரு கிரிக்கெட் கேம்லேயும் கொடுக்காம இருக்கும்போது, ஆண்ட்ராய்டு மொபைல் கிரிக்கெட் கேமில் கொடுக்காமல் இருக்கும்போது WCC 2 தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். அதை வந்து இப்போது WCC 2 இன்னும் அட்வான்ஸ் பண்ணி WCC 3 உள்ள கஸ்டமைஸை வந்து WCC 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் மை கேரியர் மோட வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மை கேரியர் மோட வந்து ஒரு தரமான ஃபியூச்சர். இன்னும் அந்த WCC 2 நம்ம மை கேரியர் மோட் ப்ளே பண்ணியிருக்க மாட்டோம். கூடி சீக்கிரத்தில் அதுக்கான வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் WCC 2 ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அண்ட் WCC 2
மை கேரியர் மட்டும் அன்லாக் பண்ணிடலாங்கிறதே கமன் பஸ்ல. ஏன்னா கிராஃபிக்ஸ் இல்லாமல் இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரிஜினல் கேரக்டர், அந்த கிரிக்கெட் கேமில் கொடுத்துருக்க ஒரிஜினல் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரியலாகவே இருப்பாங்க. அண்ட் கட் சீன்ஸ் எல்லாமே தரமாக கொடுத்துருப்பாங்க. டபிள்யூசிசி டூவில் என்பிஎல் கூட இருக்குங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்பிஎல் ஆக்ஷன் கூட நம்ம நடத்தலாம். அண்ட் நிறைய டோர்னமெண்ட்ஸ், நிறைய மோட்ஸ் இருக்குது. மல்டிபிளேயர் கூட நம்ம ப்ளே பண்ணலாம், சேலஞ்ச் கொடுக்கலாம், கேம் கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் இந்த கேம் வந்து இப்போ டாப் த்ரீயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாப் டூவில் எந்த கிரிக்கெட் கேம் இருக்குது? டபிள்யூசிசி டூவோட அட்வான்ஸ் வெர்ஷனான டபிள்யூசிசி த்ரீ தாங்க இருக்குது. இந்த டபிள்யூசிசி த்ரீயை பற்றி உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த கேமில் வந்து இல்லாத ஃபீச்சர்னு நம்ம சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு சூப்பராக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்படி அவ்வளோ இருந்து இந்த கேம் என்ன நம்பர் டூவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஃபீச்சர் வந்து இந்த கேமில் இல்லாதனால அந்த கேம் ஃபஸ்ட் பிளேஸ் போச்சு, இந்த கேம் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. இது எதனால செகண்ட் பிளேஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறைய கிராஃபிக்ஸ், இந்த கேமில் வந்து ஸ்டேடியம்ஸ்லேருந்து டோர்னமெண்ட் மோட்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. மல்டிபிளேயர் ப்ளே பண்ணுறது கூட எல்லாமே ரியலாக கொடுத்துருப்பாங்க. பேட்டிங்லேருந்து பவுலிங்லேருந்து எல்லாமே செம்மையாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் கஸ்டமைஸ் ஃபியூச்சர் வந்து தரமாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம நார்மல்லையும் கஸ்டமைஸ் பண்ணலாம், அண்ட் அட்வான்ஸ் லெவல்லையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்பிஎல் அவங்க நிறையவே கொடுத்துருப்பாங்க, என்பிஎல் ஆக்ஷன் வந்து ரியலாகவே கொடுத்துருப்பாங்க. நியூ ஜெர்சி அண்ட் இப்போலாம் கொஞ்சம் அப்டேட்டில் வந்து ரியல் ஜெர்சிஸ் கூட அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸோட ஜெர்சி கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. ரியல் ஃபேஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வரல, அதுதாங்க குறை. இந்த கேமில் வந்து அவங்க ரியல் ஃபேஸ் கொண்டு வரல, ரியல் நேம் கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? அவங்க அதுக்கான லைசன்ஸ் இன்னும் வாங்கலை. வெஸ்ட் இண்டீஸ்க்கான லைசன்ஸ்ட்டு வந்து ஒரு ஒருத்தவங்க கூட கொலாபரேஷன் பண்ணனால அவங்கள்ட்ட அந்த லைசன்ஸ் இருக்கிறனால அது கொண்டு அவங்களால முடிஞ்ச அந்த பெஸ்ட்டை அவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ரியலாகவே இருக்குங்க. அந்த கேமில் கொடுத்துருக்க அவங்க கேரக்டர் வந்து பார்க்குறதுக்கு ரியலாகவே இருக்கும். பவுலிங்லேருந்து பேட்டிங்லேருந்து தரமாக கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேட்டிங் ஷார்ட்ஸ் பவுலிங்லாம் செமையாக கொடுத்துருப்பாங்க. ஃபீல்டிங் எல்லாமே அவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ரிலாம் பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்தியாவில் எல்லா கமெண்ட்ரியும் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் ரொம்ப பாப்புலரான சில கமெண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழும் இருக்குங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். அபினவ் முகுந்தர் தமிழ் கமெண்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோலாம் இருக்கனால தான் இந்த கேம் வந்து டாப் டூவில் இருக்குது. டாப் ஒனில் எந்த கிரிக்கெட் கேம் இருக்குங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்த கிரிக்கெட் கேம்னு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன RC24 ரியல் கிரிக்கெட் 24 தாங்க. இந்த கேம் என்ன நம்பர் ஒன்னுக்கு கொண்டு வந்த நீ, இந்த கேமை பற்றி அன்றைக்கி கழுவி கழுவி ஊற்றினா, இப்போ இருக்க நம்பர் ஒன்று கொண்டு வந்தேன் கேட்டிங்கன்னா, அந்த கேமில் கொடுத்துருக்க சில ஃபீச்சர்ஸ் அண்ட் கொஞ்சம் ரியலாகவும் இருக்குங்க. அதனால தாங்க ரியல் கிரிக்கெட் 24 வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, மல்டிபிளேயர் கொடுத்துருக்காங்க, அது இது நிறையா கொடுத்துருக்காங்க. எல்லா அது எல்லாத்தையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. காசு 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 எந்த பக்கம் திரும்பினாலும் காசாக தான் இருக்குது. ஆனால் அந்த காசை தவிர்த்து நம்ம அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த் ஆக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ரியலாக கொடுத்துருப்பாங்க. ரியலான சர்ச்சிஸ் வந்து அவங்க நிறையா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரியலான ஃபேஸ் ஓரளவுக்கு இருக்குங்க அந்த கேமில். ரியலான ஃபேஸ் வந்து அவங்க நிறையவே கொடுத்துருக்காங்க. RC20 கேம்லேயே பார்த்துருப்பீங்க, ரியல் ஃபேஸ் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ரியல் கிரிக்கெட் 24 ரியலான ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ புதுசாக அவங்க கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம், சூப்பராகவும் இருக்குங்க. அண்ட் நம்மளாலே லைவாக அதில் டோர்னமெண்ட் கிரியேட் பண்ண முடியும். அதுவும் இந்த ஒரு கிரிக்கெட் கேமில், அதாவது ஆண்ட்ராய்ட் மொபைலில் எந்த ஒரு கிரிக்கெட் கேமில் இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. WCC3 ஒரு டோர்னமெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் RC24 தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அது நல்லாவே இருக்குதுங்க, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அவங்க க்ரியேட் பண்ணுற மாதிரி. அண்ட் மல்டிபிளேயர் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க, ரியலாகவும் இருக்கும். பேட்டிங் ஷாட்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன், அது எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இல்லை பேட்டிங் ஷாட்ஸு. பட் பவுலிங் எல்லாமே கொஞ்சம் ரியலாக இருக்குது. ஃபீல்டிங் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, டீசெண்டாக இருக்குது. கிரவுண்ட் அனிமேஷன் கட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரியலாக இருக்குது. RC20 கம்பேர் பண்ணும்போது 24 வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. RC24 ஃபுல் ரிவ்யூ வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஐ பட்டனே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கேம் வந்து அவங்க கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. பேட்டிங் ஷாட், பவுலிங் அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரியலாகவே கொடுத்துருப்பாங்க. கமெண்ட்ரி வந்து தமிழ் கமெண்ட்ரி தவிர மற்ற எல்லா கமெண்ட்ரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷ் ஹிந்தி தான் அவங்க நிறையா கொடுத்துருப்பாங்க. அண்ட் வேறு வேறு ஆளை கூப்பிட்டு வேறு வேறு மாதிரி பண்ண விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் தான் அதில் கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட்ரிஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் தமிழ் கமெண்ட்ரி இருந்தாலும் அந்த கேமில் வந்து கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு இருக்கிறனால தான் இந்த கேம் வந்து டாப் ஒன்றுக்கு வந்திருக்கு. இன்னும் இந்த கேமில் வந்து அவங்க அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. RC24 கேம் வந்து RC22 அப்படியே அப்டேட் பண்ணி RC24 கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த கேமுக்காக அவங்க நிறைய எஃபோர்ட் போடுவாங்க அண்ட் நிறையா கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த கேம் வந்து ஒரு வேறு லெவல் கேமாக கொண்டு வருவாங்கன்னு நம்புகிறோம். உங்கள் மொபைலில் வந்து RC24 இருக்கா இல்லையாங்கிறதே மறக்காம காமெண்ட்ஸ்ல காமிங்க. இந்த டாப் 10 கிரிக்கெட் கேம்ஸில் எந்த கிரிக்கெட்டையும் உங்களோட ஃபேவரட்டுங்கிறதே இந்த கிரிக்கெட் கேம் ஃபஸ்ட்டு வந்துருக்கலாம் ப்ரோ, இந்த கிரிக்கெட் கேம் தேர்ட் வந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிரிக்கெட் கேம் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கவனம் சொல்ல காட்டுங்க. டாடா பாபாய், சி யூ.